ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, போன வீடியோல நம்ம பார்த்த, போன வியாழக்கிழமை பார்த்த நித்யாவுடைய மிராக்கல்ஸ் தான். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு கண்டினியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பெங்களூரை சேர்ந்து நித்யாவுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு கண்டினியூஷனா அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பாபா நித்யாவுடைய வீடு தேடி வந்திருக்காரு, அதுவும் எங்க இருந்து, கோயில்ல இருந்துங்க. கோயில்ல இருந்து வந்திருக்காரு, நித்யாவோட வீடு தேடி வந்திருக்காரு. சோ அப்படி அவர் வர்றது வந்து நித்யாவுக்கு முதலியே தெரியும். அத பாபா நித்யாவுக்கு எப்படி காட்டி கொடுத்தாரு, என்னெல்லாம் மிராக்கல் பண்ணாரு, எப்படி நித்யாவோட வீடு தேடி கோயில்ல இருந்து பாபா வந்தாரு அப்படிங்கறதத்தான் இன்னைக்கு வீடியோல சூப்பர் எக்ஸ்ட்ரீம் கூஸ்பம்ஸ் வீடியோவா பார்க்க போறீங்க. உண்மையா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய் பாபா. நித்யா வந்து பெங்களூரு சேர்த்தவங்க, ஷிரடிக்கு சத்யநாராயண பூஜா அடிக்கடி பண்ணி வாங்கன்னு சொன்னேன். சத்யநாராயண பூஜாவுக்கும் நித்யாவுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு, எப்படி அவங்கனால வந்து ஷிரடிக்கு தொடர்ந்து போய் சத்யநாராயண பூஜை பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லைஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்திருக்கு. அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு லைஃப்ல எதுவுமே ஈஸியா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதாவது நான் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொண்ணுதான், கஷ்டப்பட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன், நல்ல நிலைமையில இருக்கேன், ஆனா நான் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்ல நித்யா வந்து பாபா கிட்ட சொல்றாங்க, ஒரு வாட்டி ஷீரடிக்கு போய் சத்யநாராயண பூஜை பண்ண போது இந்த மாதிரி நான் ஒரு 9 மாசம் வந்தா நல்லா இருக்கும் பாபா, அப்படி நான் வரணும்னு பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாபா கிட்ட வேண்டாங்க. வேண்டானா ஒவ்வொரு மாசமும் சத்யநாராயண பூஜாவை ஷீரடிக்கு போய் பண்றது அப்படிங்கறது சாதாரண வேலை இல்லை இல்லையா, அதுக்கு பாபாவுடைய விருப்பம் முழுமையா இருக்கணும் இல்லையா. அது வந்து எப்படி பாபா கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிருக்கு நித்யாவுக்கு அப்படின்னு பாருங்க. இவங்க வந்து ஒரு வாட்டி சத்யநாராயண பூஜாவை அட்டன் பண்ணிட்டு வந்தபோது அவங்களுக்கு மனசு சொல்லுது, நம்ம இதையே தொடர்ந்து ஒரு 9 மாசம் பண்ணி ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சு பண்ணா என்ன அப்படின்னு அவங்க கேட்கும் போது, ஒரு நாள் ஜஸ்ட் கேஷுவலா மனசுல நினைக்கிறாங்க, பாபா கிட்ட கேக்குறாங்கோ அந்த நாள் அவங்க கனவுல வந்து ஒரு மசூதிக்குள்ள போறாங்க. மசூதிக்குள்ள பாபாவுடைய சமாதி இருக்கு, அந்த சமாதி இடத்துல இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவுதாங்க கனவு, எப்படின்னு பாருங்க, மசூதிங்க. அப்ப மசூதிக்குள்ள இவங்க வந்து ஒரு முஸ்லிம் தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்காக்குள்ள போற மாதிரி இருக்கு, மசூதிக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த மசூதிக்குள்ள போனா பாபாவுடைய சமாதி இருக்கு, அந்த சமாதி கிட்ட இவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கனவு வருது. காலையில இவங்களுக்கு புரியுது, உத்தரவு கிடைச்சிருச்சு, பாபாவுடைய முழு அனுகிரகமும் நமக்கு இருக்கு, நிச்சயமா நம்ம தொடர்ந்து சத்யநாராயண பூஜாக்கு போக முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு நம்பிதான் இந்த சத்யநாராயண பூஜால இறங்கினாங்க. இந்த வேண்டுதல்லையே அவங்க இறங்கினாங்க. சொன்ன மாதிரியே 5 மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து ஷீரடிக்கு போய் பண்ணிட்டாங்க, 6 மந்த்ஸ் முடிஞ்சது, இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த வேண்டுதல் நிறைவேற. சோ இதுக்கு நடுவுல இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருச்சு. அப்ப நிறைவேறும் போது தடங்கள் வருது, வீட்டுல சத்யநாராயண பூஜாவை அப்படின்னு வராகியம்மன் வந்து சொல்லி நினைவுபடுத்துறாங்க, சத்யநாராயண பூஜாவை வைக்கிறாங்க. அந்த நாள் வந்து சனிக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க, இவங்களுக்கு எல்லாமே பிக்ஸ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாருங்க. அதுக்கு ஜஸ்ட் அடுத்த வார வியாழக்கிழமையே நித்யாவுக்கு வந்து ஒரு கனவு, வியாழக்கிழமை நாள் ஒரு கனவு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி வந்து ஒரு பித்தளை விக்கிரகம், பாபாவுடைய விக்கிரகத்தை வந்து கையில எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க, வாசல்ல நிக்கிறாங்க, இவங்க வந்து பாபாவை வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ள அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வர்றாங்க, அந்த ஆண்டி, இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆண்டி விக்கிரகத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த விக்கிரகம் வந்து பித்தளையிலான செஞ்சது, உற்சவ மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த உற்சவ மூர்த்திய எடுத்துட்டு வர்றாங்க. அந்த விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு நித்யாவுக்கு தெரிஞ்ச சில ஒரு லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நித்யா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாங்க. பாபா முன்னாடி உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாங்க, ஒரு 8 டைம்ஸ் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு, அதாவது கனவுல பாபா பேசல, யாருமே பேசல, ஒரு விஷன் மாதிரி வந்திருக்கு, ஒரு விஷன், ஜஸ்ட் விஷன், ஒரு காட்சி, ஒரு சின்ன மூவி மாதிரி வந்துச்சு அக்கா அப்படின்னு சொல்றாங்க நித்யா. என் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி வராங்க, பித்தளையால செஞ்ச உற்சவ மூர்த்தியை கையில எடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த பாபா முன்னாடி உட்காந்து நானும் தெரிஞ்ச ஒரு 7-8 லேடிஸ் எல்லாரும் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து தொடர்ந்து நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கோம், பாராயணம் பண்றோம், ஒரு 7-8 வாட்டி நாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றோம், கனவு முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க.
காலையில எந்திரிச்சோனே இவங்களுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை புரியுது இவங்களுக்கு, நம்ம வந்து பாபா இந்த மாதிரி கனவுல வந்திருக்காரு விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்ற மாதிரி. அந்த அந்த கனவுல பார்த்த அந்த விக்கிரகம், அந்த பாபாவுடைய விக்கிரகம் வந்து நித்யாவுக்கு பரிச்சயமான விக்கிரகம். எப்படி அப்படின்னா, நித்யா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல அவங்க எல்லாம் அவங்க வந்து குடியிருந்திருக்காங்க. அத வேற ஒரு பழைய வீடு, பழைய வீட்டுல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் குடியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த குடியிருந்த அந்த ஏரியால வந்து ஒரு பாபா கோயில் இருந்திருக்கு. அந்த பாபா கோயில் வந்து அப்ப சின்ன கோயிலா இருந்திருக்கு. அந்த கோயிலுடைய மூர்த்தி தான் இந்த மூர்த்தி அப்படின்னு நித்யாவுக்கு தெரியுது. சோ கையில எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு ஆண்டி கையில எடுத்துட்டு வந்த ஆண்டிய வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி, இவங்களுக்கு பழக்கமான ஒரு ஆண்டி தான். அந்த ஆண்டி வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் அவங்க குடி இருக்காங்க அப்படின்னு நித்யாவுக்கும் தெரியும். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க இவங்க எல்லாரும். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டி அதே கோயிலுடைய மூர்த்தியை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டி கிட்ட கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி மூர்த்திய வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்களா, விக்கிரகத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்கு கேட்கணும்னு தோணுது. அவங்க அம்மா கிட்ட இந்த கனவை பத்தி சொல்றாங்க. அப்ப நீ ஆண்டி கிட்ட கேளுங்கம்மா, இந்த மாதிரி மூர்த்திய வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி, பாபா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரியும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 7-8 வாட்டி சொல்ற மாதிரியும் கனவு வந்திருக்கு, நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா ஆண்டி கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க. அந்த ஆண்டி யாரு அப்படின்னா, அந்த அவங்களுக்கு அந்த கோயில இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, ஆண்டி மூலமா போனா கண்டிப்பா விக்கிரகம் வீட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இவங்க ஆண்டி கிட்ட கேக்குறாங்க. ஆண்டி அடுத்த மறு பேச்சு சொல்லாம தாராளமா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல தாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம், நீங்க தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, கூட அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்னன்னா, அந்த கோயில்ல இருக்க அந்த விக்கிரகத்தை நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, யாரு வீட்டுக்கு வேணாலும் எங்க வீட்டுல பூஜை இருக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அதுக்கு இந்த விக்கிரகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரு போய் கேட்டாலும் கோயில்ல இருந்து அந்த விக்கிரகத்தை அனுப்பி வைப்பாங்க. அதுவும் சொந்த அந்த வண்டியில, சொந்த கார்லயே பாபாவை ரெடி பண்ணி அந்த கார்லயே வச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. வீட்டுல என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஏதாவது பூஜை புரஸ்காரம்னாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு பாபா வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த விக்கிரகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை புரஸ்காரங்களை எல்லாம் பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி கொண்டு வந்து கோயில கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராசஸ் அங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நித்யாவுக்கும் நித்யாவோட அம்மாவுக்கும் தெரியுது. சோ நீங்க உங்களுக்கு விக்கிரகம் வேணும், வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், பூஜை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிருங்க, இந்த மாதிரி நாங்க எந்த நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டை சொல்லி புக் பண்ணிக்கோங்க, பாபா உங்க வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் கோயில காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க வீட்டுக்கு பூஜைக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சட்டுன்னு சரி நீங்க தாராளமா பாபாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. எப்படின்னு பாருங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, பாபாவை வந்து எல்லா வீட்டுக்கும் அனுப்புவாங்கிறதே இவங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனா கனவுல வந்து இவங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு எப்படி காட்டி கொடுத்துருக்காரு பாருங்க. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவசர அவசரமா பூஜைக்கு ரெடி பண்றாங்க. எப்பனா வியாழக்கிழமை இதெல்லாம் நடக்குது, நடுவுல வெள்ளிக்கிழமை, அடுத்து சனிக்கிழமை நாளே உடனே நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிக்ஸ் பண்றாங்க. எப்படின்னா, போன வாரம் சனிக்கிழமை சத்யநாராயண பூஜை வச்சிருக்காங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை பாபா வீட்டுக்கு வர்றாரு. எவ்வளவு ஒரு அனுகிரகம் இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. சோ ஒரு நாள்ல புல் ஏற்பாட தடபுடலா இவங்க திரும்பவும் பண்றாங்க. எப்படி சத்யநாராயண பூஜைக்கு தடபுடலா பூஜைக்கு ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி பாபா வராருன்னு எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மையா அவ்வளோ விஷயங்கள், பாபாவை வரவேற்கிறதுக்கு ஆகட்டும், அவரை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஆகட்டும், விளக்கு பூ உரளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடுங்க, எல்லாம் தடபுடலா ஏற்பாடு பண்றாங்க. அண்ட் இவங்க கனவுல வந்து ஒரு நிறைய லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிற மாதிரி கனவு பார்த்தாங்க இல்லையா. அந்த ஆண்டி எல்லாம் இவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் அவங்களையும் இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்களும் எங்க அப்பா வீட்டுக்கு வராரு அதனால நீங்க எல்லாரும் வாங்க நம்ம சஹஸ்ரநாம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்வைட் பண்றாங்க. எல்லாருமே சரி நாங்க வர்றோம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஆண்டி
அந்த ஆண்டி கனவுல பாபாவை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஆண்டியை கிட்டையும் சொல்றாங்க நீங்களும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை இவங்க அந்த பாபாவை ரெடி பண்ணி நித்யாவுக்கு சொந்த வண்டியில பாபாவை கூட்டிட்டு வரணும்னு ஆசை. சோ வண்டியெல்லாம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி பாபாவை அவங்க சொந்த கார்ல போய் கூட்டிட்டு வர்றாங்க. அண்ட் கூடவே அந்த ஆண்டி எல்லா ஆண்டிஸையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க எப்படி கனவுல பார்த்தாங்களோ அப்படி அந்த ஆண்டி கையிலேயே அந்த பாபாவை கொடுத்து அந்த ஆண்டியே பாபாவை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து வாசல்ல ஃபர்ஸ்ட் அந்த பாபாவை வைக்கிறாங்க. அப்படி வாசல்ல வைக்கும் போது பாபா வர்றதுக்கு முன்னாடியே பாபாவை உட்கார வைக்கிறதுக்காக ஒரு முக்காளி தட்டுல ஆரத்தி தட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் தண்ணி பூ தீபம் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ பாபா வந்தாரு, வாசல்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த முக்காளி மேல பாபாவை உட்கார வச்சிட்டாங்க. வந்த உடனேயே பாபாவுக்கு பாத பூஜை பண்ணாங்க. அது வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அந்த வீடியோவையும் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இவங்க கனவுல பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த ஆண்டி கையிலேயே பாபாவை கொடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லி அவங்க பாபா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்து பாட்டெல்லாம் பாடி அவ்வளவு ஒரு அழகான ஒரு வரவேற்பை கொடுத்து பாபாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க நித்யா. கூட்டிட்டு வந்த பாபாவை அந்த ஆண்டி கையாலேயே பாபாவை உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த ஆண்டி கையாலேயே அந்த இடத்துல உட்கார வச்சு நல்ல தீபம் ஏத்தி பாபாவுக்கு புது மாலை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாலையை போட்டு தலைக்கு அழகா துண்டு கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு தீபம் ஏத்தி ஆரத்தி காட்டி சாப்பாட செஞ்சு நெய்வேத்தியமா படைச்சிருக்காங்க. பாபா வீட்டுக்கு வரும்போது மணி 1:30 வந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்தோடனே எல்லார்த்தையும் நாங்க சாப்பிட சொல்லிட்டோம், நாங்களும் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ண கையோட நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம், சாப்பிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க நித்யா. ஒரு 2:30 விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 11 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இவங்க எல்லாரும் பாராயணம் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அதுதான் ஹைலைட். பாபாவுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும். நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயம் இந்த வீடியோல சொல்றேன். போன வாட்டி ஷிரடி நான் இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்தபோது பாபா என்ன வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீ கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய பூஜால நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இப்ப நான் டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 11 தடவை இவங்க எல்லாரும் உட்கார்ந்து படிச்சிருக்காங்க. அதுக்கு சரியா 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ 3 hoursல 11 வாட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு 6 மணிக்கு மாலை ஆரத்தி பண்ணி பாடி அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு சேமியா பாயசத்தை செஞ்சு பாபாவுக்கு நிவேதமா படைச்சு அதுக்கப்புறம் அந்த ஆண்டி கையிலேயே பாபாவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நித்யா. அப்படி அனுப்பும் போது பாபாவை அவங்க வெறுங்கையோட சும்மா அனுப்பலைங்க. வந்திருந்த எல்லா லேடிஸுக்கும் தாம்பூல பைய அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அண்ட் பாபாவை அனுப்பி வைக்கும் போது கோயிலுக்கு 25 கிலோ ரைஸ் பேக், 25 கிலோ தான் நினைக்கிறேன், ஒரு ரைஸ் பேக்கையும் கூடவே அந்த கோயிலுக்கு டொனேஷனையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த ஆண்டி கிட்ட கொண்டு வந்த அந்த ஆண்டியை திரும்பவும் பாபாவை கோயிலுக்கு எடுத்து கூட்டிட்டு போயிட்டதாகவும் அவர் பாபாவை வழி அனுப்பி வைக்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அழுகையா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நித்யா. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் இல்ல, பாபா ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியாதக்கா, ஆனா நான் வீட்டுக்கு வரப்போறேன், நான் வந்தா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறதே எனக்கு கனவுல காட்டி கொடுத்தாரு. அது போலவே அந்த கனவை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய அடுத்தடுத்து நான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். நான் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் சக்சஸ் ஆச்சு, அந்த கனவு பளிச்சுது. பாபா என் வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டாரு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சோம், நல்லா கேட்டாரு, போகும்போது எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வாரம் முதல் வாரம் சத்யநாராயண பூஜா, அடுத்த வாரம் பாபா வீட்டுக்கு வந்திருக்காரு. இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன், அதுவும் பித்தள பாபா. இந்த விக்கிரகம் ஏன் வந்தது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜா ஷீரடியில செய்யற சத்யநாராயண பூஜால வந்து ஒரு சின்ன பித்தள விக்கிரகத்துக்கு தான் ஆக்சுவலா நம்ம பூஜை பண்ணுவோம். ஏன்னா ஒரு 3 விக்கிரகம் இருக்கும், அது வந்து ஒன்னு பாபா, ஒன்னு பிள்ளையாரு, ஒன்னு வந்து பாலகிருஷ்ணன்.
இந்த மூணுமே பித்தளையால செஞ்ச ஒரு விக்கிரகமா இருக்கும். மூணுமே சின்ன சைஸா இருக்கும். அந்த மூணு விக்கிரகத்துக்கு தான் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேங்காயையும் பிரசாதத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். அதே சத்யநாராயண ஹால்ல ஒரு பெரிய பித்தள பாபா இருப்பாங்க எக்ஸிட் டோருக்கு பக்கத்துல. எந்த மூர்த்தி சத்யநாராயண ஹால்ல அவங்க பெரிய சைஸ்ல இருக்கோ அதே மூர்த்தி தான் இன்னைக்கு இவங்க வீடு தேடி வந்திருக்கு. ஏன் வந்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க நித்யா. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இவ்வளவு நாளா இவங்க வந்து பாபாவை தேடி ஷீரடிக்கு போனாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்ல ஷீரடிக்கு போவாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஷீரடி போக எத்தனையோ சிரமப்பட்டிருப்பாங்க. செலவாகும், டயர்டாகும், ட்ரெயின் கிடைக்காது. இவங்க ஒவ்வொரு மாசமும் பஸ்ல தான் ஷீரடிக்கு போறாங்க. பெங்களூர்ல இருந்து ஷீரடிக்கு பஸ்ல டிராவல் பண்றாங்க. அங்கங்க டாய்லெட்ஸ் இருக்காது. எப்ப நிறுத்துறாங்களோ அப்பதான் போக முடியும். கால் நீட்ட முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. ஆனா பாடி பெயின் எவ்வளவு இருந்தாலும் நான் பாபாவுக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாராக்கா அப்படின்னு சொல்றாங்க நித்யா. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளவு நாளா அவரை தேடி போனீங்க, இந்த வாட்டி அவர் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வந்துட்டாரு நித்யா அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் இல்ல, எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்ல, 100% அதுதான் உண்மை. ஸோ பாபா என்னைக்குமே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஃபர்ட்ஸ் மீன்ஸ் அ லாட். நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, நீங்க எவ்வளவு பூஜை பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த இடத்துலயும் பாபா நம்மளை ஏமாத்த மாட்டாருங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். எந்த ஒரு பக்தனையும் பாபா ஏமாத்த மாட்டார். உங்க உள்ளம் சுத்தமாக இருக்கணும், உங்க எண்ணம் நேர்மையாக இருக்கணும். அது இருந்தா பாபா உங்களை ஏமாத்தவே மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்துல நித்யா இப்பயும் அவங்க திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாம் நான் என்ன கேட்டாலும் ரொம்ப லேட்டா பதில் சொல்லுவாரு அக்கா பாபா, ரொம்ப லேட் பண்ணுவாரு, பொறுமைய ரொம்ப சோதிப்பாரு. ஆனா இப்ப நான் என்ன கேட்டாலும் உடனே உடனே கனவுல வர்றாரு. கனவுல வந்து எனக்கு பதில் சொல்றாரு, எனக்கு சொல்யூஷன் கொடுக்கறாரு, எனக்கு தீர்வு கொடுக்கறாரு. என்னோட கன்ஃபியூஷன்ஸ் தீருது, என்னோட ப்ராப்ளம்ஸ் தீருது, எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த இது எல்லாத்துக்கும் காரணம் நித்யா போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு தான் நித்யா வந்து ஆணித்தனமா சொல்றாங்க. நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எப்ப செய்ய ஆரம்பிச்சேனோ அப்பத்துல இருந்து எனக்கு பாபா க்ளோசரா வர ஆரம்பிச்சாரு. நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்றாரு அக்கா, இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை, நான் என் பூஜைகளை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லியிருக்கேன், எஃபர்ட்ஸ் மீன்ஸ் லாட். நீங்க எவ்வளவு மெனக்கடுறீங்களோ அந்த மெனக்கடலுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். சோம்பலா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் மெனக்கட்டீங்கன்னா, பாபாவுக்கு கொஞ்சம் சேவை செய்யறதுக்காக எந்திரிச்சீங்கன்னா, தினமும் ஒரு அத்தியாயம் எடுத்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்க கர்ம வினைகள் கழியும். பாபா உங்களை நெருங்கி வருவார், உங்கள் இல்லம் தேடி வருவார். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கூப்பிடாமலேயே உங்க வீட்டு சோஃபால வந்து உட்காந்துக்குவாரு. எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு டெய்லி ஆர்டர் போடுவாரு. டெய்லியும் கனவுல வருவாரு, உங்ககிட்ட பேசுவாரு. நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? கேட்டதெல்லாம் செய்ய நம்ம சாயப்பா நம்ம கூட இருந்தா பத்தாதா? அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம கிளென்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக எழுந்திருச்சு கொஞ்சம் பூஜைகளை செய்யணும், சேவைகளை செய்யணும், சச்சரிதம் பாராயணம் பண்ணணும். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலயே அவங்க செஞ்ச அந்த பூஜையோட பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன். கண்குளர பாருங்க, இதெல்லாம் பார்க்கவே கிடைக்காது. அவ்வளவு ஒரு அழகான விஷயம். நிறைவான ஆசிர்வாதம் நித்யாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கு. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் இருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆದನ್ನ ಗೊತ್ತಿದೆ ಅವರಿಗೆ. ಉಡುಪಿ ಬಾಲ ಮುಕುಂದಗೆ ಗೆಜ್ಜೆನಾದರೆ ಜಯಿಕುವ ಉಡುಪಿ ಬಾಲ ಮುಕುಂದರೆ ರಂಗನಾಯಕಿ ರಮಣಗೆ ಶ್ರೀ ರಂಗನಾಥ ಸ್ವಾಮಿಗೆ.